Hi friends, இன்னைக்கு நம்ம எப்படி ஃபிஷ் ஃப்ரை பண்றது நம்ம பார்க்கலாம் வாங்க. இது வந்து பீச் ஸ்டைல்ல நான் இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஒரு டிஃபரண்டான ஸ்டைல். இது நீங்க உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் இன்னைக்கு மூணு ஃபிஷ் எடுத்திருக்கேன், முழு மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மீன் வந்து எந்த மீன்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஜிலேபி மீன், நெய் மீன், எதுனாலும் எடுத்துக்கலாம். இந்த மீன் வந்து நல்லா கொஞ்சம் நடுவில் வந்து கொஞ்சம் வெட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கும். இந்த மீன் நல்லா உப்புலெல்லாம் கழுவிட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு கால் லெமன் எடுத்துக்கோங்க, ஒரு குவார்ட்டர் லெமன் அது பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த மசாலாலாம் நல்லா அந்த மீனுக்குள்ளே வந்து இறங்குற மாதிரி எல்லாத்தையும் நல்லா தடவிக்கோங்க. அந்த நம்ம இந்த கீத்து போட்டு வச்சுருக்கோம்ல மீனில், அதுக்குள்ளெல்லாம் மசாலா போகிற மாதிரி நல்லா மசாலா போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கறி லீவ்ஸ் வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் ஃபிஷ்ஷுக்கு. அப்புறம் இது கூட வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன், ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா போடும்போதே கூட ஆயில் ஆட் பண்ணிக்கணும். தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஆயில் ஒரு மூணு டு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு போட்டுக்கோங்க. ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது எப்போவுமே ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம் இருக்கணும். ஃபிஷ் போட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலேயும் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து போட்டுக்கோங்க. ஒரு பக்கம் ஃபிஷ் வந்து குக் ஆனதுக்கப்புறம் அடுத்த பக்கம் டேர்ன் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி தான் நீங்கள் செய்வீங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. யூஸ்வலாக நம்ம வந்து நிறைய எண்ணெய் ஊற்றி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவோம், நல்லா ரொம்ப டீப் ஃப்ரை மாதிரி. அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ஷேலோ ஃப்ரை. யூஸ்வலாக நம்ம இந்த மெரினா பீச்லாம் போனால் பீச்சில் வந்து இந்த மீன் ஃப்ரை வந்து நம்மளுக்கு கிடைக்கும்ல, அதே மாதிரி அதே ஸ்டைல் தான் இது நான் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஃபிஷ் ஃப்ரை எவ்வளோ நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். நல்ல கிறிஸ்பியான, நல்ல டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை நீங்கள் வீட்டிலே செய்யணும். அதே மாதிரி இது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ஏன்னா நிறைய எண்ணெய் நம்ம இதில் யூஸ் பண்ணலை. இது வந்து பீச் ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே ப்ளஸ். Thanks for watching.